ஹலோ, இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா படுக்கிறீங்களா இல்ல அந்த குடிகாரன் கூப்பிடுவா? குட் நைட். நான் படுத்துக்கிறேன். ஓகே. செம தூக்கம் வந்துச்சுல. யாழினி, உனக்கு டீ ஓகேவா? ஓகேதான். உனக்கு? எனக்கு ஓகேதான். இவனுங்க இன்னும் போகலையா? அண்ணே, ஒரு ஆறு டீ போடுங்க. நேத்து எங்க மூப்பர் உங்களை ஊருக்கு போச்சு வந்தாரா? ஏன் நீங்க போகல? ஏன்னு டென்ஷன் ஆகுறீங்க? முதல்ல நீங்க டீய போடுங்க. ஏய், வடை சாப்பிடுங்க, சூடா இருக்கு. எனக்கு ஒண்ணு யாழினி, இந்தா. தேங்க்யூ. இந்தா மரியா, அவனுக்கு ஒண்ணு கொடு. சத்தம் கேட்டே பல வருஷம் ஆயிடுச்சுமா. நினைக்கிறேன் கோயில் வரும், நீங்க சொல்ற தெய்வத்தோட நிலைமைய பார்த்துட்டு முதல்ல ஊர் கிளம்புங்க. சரிண்ணே, வடை சாப்பிட்டுக்கிறோம், எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க. முதல்ல இந்த ஊரை விட்டு கிளம்புங்க சாமிகளா. அண்ணே, நீங்க ரொம்ப நல்லவர். வரோம், போங்க மச்சான், கோயிலுக்கு தான் லெட்ஸ் கோ. ஆமா, கோயிலுக்கு தான் போறோம். ஐ ஹேவ் அ மெண்டல் இஷ்யூ, ஐல் மேனேஜ், கம். ஒருவேளை அந்த சக்தி இருக்கிறது உண்மைன்னா அதை நம்ம அடக்கணும். சீக்கிரமா சூப்பர் சூப்பர்.
ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க. இப்படி நடிச்சுதான் இந்த மக்களை ஏமாத்தி பயம்படுத்தி வச்சிருக்கீங்களா? என் மக்களை நான் ஏமாத்தறமா? உண்மையை சொன்னா உங்களால ஏத்துக்க முடியலையா? வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்பாங்க. இவங்க சிரிக்கிறதுக்கே பயந்து மனநோயாளியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. பயங்கர விஷயத்தை தான் பாய்சன் மாதிரி சுவாசிச்சிட்டு இருக்காங்க. சும்மா நிறுத்தமா, நான் அப்படி யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். சும்மா எல்லாரும் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. எங்க ஊரை பத்தி பேசுறக்கும் எங்க மேல பரிதாபப்படுறக்கும் நீங்க யாரு? யார கேட்டு முதல்ல ஊருக்குள்ள வந்தீங்க? போலீஸே இருந்தாலும் இந்த ஊருக்குள்ள எங்க ஐயாவை கேட்டுதான் வரணும். ஐயாவே குறை சொல்லிட்டு இருக்கீங்க. முதல்ல நீங்க ஊரு விட்டு கிளம்புங்க. வெளியே போறேன். சரி, நாங்க போறோம். ஆனா நீங்களும் எங்களை மாதிரி ஒரு சராசரி மனுஷனா வாழ கத்துக்கோங்க. நாங்க போறோம். என்ன புரியாம பாக்குறீங்க? சிரிப்ப சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிங்க, நாங்க கிளம்புறோம். எப்படி சிரிக்கிறதுன்னு மறந்து போச்சா? நாங்க வேணா சிரிச்சு காட்டுட்டுமா? தம்பி வேணாம் தம்பி, எங்களுக்காக சிரிச்சு நீங்க அடி வாங்க வேண்டாம். அதையும் தான் பாப்போம். Come on guys, let's laugh. இவ்வளவு நேரம் நாங்க சிரிச்சுட்டு தான் இருந்தோம். எந்த ஆவியும் பேயும் எங்களை ஒண்ணும் பண்ணலையே. ஏன்னா நீங்க வெளியூர். ஆனா நாங்கெல்லாம் இப்ப இருக்கிறது உங்க ஊர்ல தானே. சிரிச்சா யாரோ அடிக்கிற மாதிரி இருக்குன்னு உங்களுக்குள்ள நீங்களே ஒரு மனப்பெருமையை உருவாக்கி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கணவன் மனைவி சந்தோஷமா இருந்தா அருபம் உங்களை பழி வாங்குதுன்னு யாரோ கட்டிவிட்ட கதையை நம்பி நீங்க உங்க வருங்கால வம்சமே உருவாகாம அழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதையும் நாங்க போய் நிரூபிச்சிட்டா நீங்க நம்புவீங்களா? எப்படி நிரூபிக்க போறீங்க? உங்க கண்ணு முன்னாடியே இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு உங்க பயத்தை உடைக்கிறோம். அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் உயிரோட இருந்துட்டா நீங்க சொல்றது மாதிரி நாங்க பொதுமாடுதான். ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அதுக்கு நாங்க யாரும் பொறுப்பு. சரியா? நாங்க ஏன் போவோம்? இப்பவே வெக்க வந்துருச்சா? போடா. மாதிரி ஒண்ணும் நடக்கலையா? நீங்க எங்களை நம்புறீங்களா? நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா
இனியும் நீங்க எங்களை முழுசா நம்பலன்னு நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் உசோட பார்த்ததுல இருந்து எங்க எல்லாருக்கும் நம்பிக்கை வந்துருச்சு. நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொன்னா மட்டும் போதுமா? அவங்க நம்புற மாதிரி நாம ஒரு கல்யாணத்தை நடத்தி காட்டுவோம். அவங்க வடிவம் பாருங்க, வேலை வட்டி இல்லாத போது நாடகம் வரீங்க, அவங்க கூட சேர்ந்து நீங்களும் வரீங்களா? போங்க, போய் அவங்க வேலையை பாருங்க. போறோம், போய் கல்யாண வேலையை தான் பார்க்க போறோம். என்னடா சொல்றீங்க? நாளை காலையில இந்த ஊருக்குள்ள ஒரு கல்யாணம் நடக்குங்க. கல்யாணம் நடக்கும். நீங்க சொன்னதை கேட்டதெல்லாம் போதும். Grrrr!